أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. اللهم لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அகிலத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் சலாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அவர்களுடைய வழிகாட்டல்களை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவு தாபியீன்கள், முஃமீன்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று சொல்லக்கூடிய நாட்களின் தலைவர் ஆகிய ஜுமாவுடைய இந்த தினத்திலே, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனுடைய இந்த மாளிகையிலே, ஏத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சொற்பமான உலக வாழ்க்கை, அன்பு நபி அவங்க சொன்னது போல, மா பைன சித்தீன் வ சபஈன், 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட ஒரு காலம், அதுவும் காலம் மிக வேகமாக ஒரு காலப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படியான இந்த சொற்பமான உலக வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளை பிறப்பித்தார்களோ அவைகளை முற்று முழுவதுமாக இயலுமானவரை எடுத்தும், இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், ஒதுங்கி நடக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமருக்கு எச்சரிக்கை செய்தார்களோ, கட்டளையிட்டார்களோ, அவைகளை முழுவதுமாக எமது வாழ்வில் விட்டு விலகி ஒதுங்கி நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்கின்ற விஷயத்தை ஞாபகம் செய்து கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் எல்லா நிலையிலும், குறிப்பாக மனிதன் வந்து பொதுவாக இருக்கிற இடத்துல பாவம் செய்கிறது குறையும், தனிமையாக இருக்கிற நேரத்தில் பாவங்களுக்கான கதவுகள் வாயில்கள் திறக்கப்பட்ட இந்த காலங்களிலே பாவம் செய்வது மிகவும் இலகுவான காரியம். அதனால அல்லாஹ் போதுமானவன் தனிமையிலும் கூட்டாக இருக்கின்ற நேரத்திலும் இறை பயத்தோடு தக்குவாவோடு எமது வாழ்வை அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் அப்படியான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை அமைத்து தருவானா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, காலம் மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ ஆண்டு படி சொல்றால் 2022 ஆண்டு பிறந்து இன்னைக்கு நாங்க
ஒன்பதாவது மாதத்தை கடக்க இருக்கிறோம். இன்றும் நாளை நாளை பத்தாம் மாதமாக போகிறது. இஸ்லாமிய வருட கணக்கிலும் ஹிஜ்ரி 1444 ஆண்டு தொடங்கி இன்று மூன்றாவது மாதத்திலே, இஸ்லாமிய மாதங்களிலே ரபியுல் அவல் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு வேகமாக இந்த நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் கடப்பதற்கு கடக்கின்ற பொழுது இந்த ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு குறிப்பா சொல்றேன்டா, ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு அதாவது மணித்தியாலும், ஒவ்வொரு வினாடியும் எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான விடயங்களை சொல்லி செல்கிறது, எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும். ஏனென்றால் குறிப்பாக பல இடங்களில் நாங்கள் சொன்ன விடயம்தான், மூன்று பிரதான விஷயங்களை எங்களுக்கு இந்த காலங்கள் சொல்லி நிற்கிறது. அதில் முதலாவது என்னென்று சொன்னால், எங்களுடைய ஆயுள் குறைகிறது. ஒவ்வொரு நாளும் போக போக ஒவ்வொரு நாள் குறையுது. மௌத்துடைய இதை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லி செல்கிறது, அதுதான் எங்களுடைய ஆரோக்கியமும் குறைகிறது. ஆயுள் குறைகிற மாதிரி ஆரோக்கியமும் குறைகிறது. போன வருடம் இருந்த ஆரோக்கியம் இன்றைக்கு இல்லை. ஏனென்னா போன வருடம் ஒரு நோய் இல்லாமல் இருந்திருப்போம், சுகர் இல்லாமல் இருந்திருப்போம், பிரஷர் இல்லாமல் இருந்திருப்போம், அல்லது உடல்ல பழம் கொஞ்சம் கூடுதலா இருந்திருக்கும். இந்த வருடத்தை பார்த்தோம்னா பழம் குறைந்து ஏதாவது ஒரு புதிய நோய் அல்லது ஏதாவது ஒன்று அமைப்பில் இருப்போம். நோய்கள் இல்லாட்டியும் பழம் உடம்புல உள்ள சக்தி குறைஞ்சிருக்கும். அதே போல மௌத்தை நெருங்குகின்றோம் என்ற ஒரு தகவலையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லி செல்கிறது. புத்தி உள்ள சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் இவைகளை அத்தாட்சியாக வைத்திருக்கிறான். ஏனென்றா நாங்கள் யாரும் இந்த உலகிலே நிரந்தரமாக வாழ போறதில்லை. எவ்வளவு பெரிய பட்டம் பதவியில் உள்ள, ஆட்சி அதிகாரம் அந்தஸ்துள்ள மனிதனாக இந்த உலகிலே வாழ்ந்தாலும், இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்தில் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றிய, முழு உலகையும் ஆண்ட எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள், ஒன்றும் கொண்டு போக இல்லை. அதனால இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு திட்டமிடலோடு இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகிலும் சரி, வாக்களிக்கப்பட்ட அந்த நாளை மறுமையிலும் சரி, நிச்சயமாக வெற்றியாளர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது போல இரையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி என்று சொல்கிறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே வாழ்வை அமைந்து கொண்டவர்களுக்கு வெற்றி என்று சொல்கிறான். அதனால இந்த உலக வாழ்க்கையை ஒரு சுருக்கமான குறுகி இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்வது? ஏனென்றால் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான், உலமாக்கள் சொல்கிற ஒரு விஷயம், நேமத்துகள்ல பெரிய ஒரு அருள் ரப்புல் ஆலமீன் எங்களை மூமினாக முஸ்லீமாக பிறக்க வச்சு கலிமாவோடு வாழ வச்சிருக்கிறான் என்ற வாழ்க்கை, அந்த கலிமாவை அல்லாஹு தஆலா இலவசமாக, அதாவது ஒரு மூமினுடைய முஸ்லீமுடைய தாய் வயிற்றில் எங்களை உருவாக்கி இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக மூமின்களாக பிறக்க வச்சிருக்கிறார். யாருமே இந்த முஸ்லீமாக என்ன ரப்பு பிறக்கவை, என்ன இந்த உலகத்தில் மூமினாக பிறக்கவைன்னு சொல்ல, அல்லாஹ் அடியான் மேல உள்ள இறக்கத்தில் இயல்பாகவே அப்படித்தான் பிறக்க வச்சிருக்கிறார். ஏனென்றால் இந்த இஸ்லாம், இந்த ஹிதாயத், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் நபிமார்கள். அதனால்தான் அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவனுடைய நுபுவத்துவத்தை இந்த முழு உலகத்துக்கும் அல்லாஹ் அதன் மூலம் வழிகாட்டினான். அப்படி நபிமார்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு இஸ்லாம் கிடைக்கல, நபியுடைய மனைவி. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் இந்த உலகிலே வாழ்ந்தார்கள். அவருடைய மகனுக்கு ஹிதாயத் கிடைக்கல. ரபுல் ஆலமீன்
கிட்ட அந்த நூஹ் நபி சொல்லிருக்கலாம், என்ன நபியாக ஆக்கிட்டியா அல்லாஹ், என்னுடைய மனைவியை என்னுடைய மகனுக்கு நீ ஹிதாயத் கொடுக்கலையே, கொடுக்கணுமையா அல்லாஹ் என்று பரிந்துரை செய்திருக்கலாம், ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த ஹிதாயத் நவ்வா அவன் கையில வச்சிருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் நான் அவங்களுக்கு தான் அதை கொடுப்பான் ஹிதாயத். அப்ப நபியுடைய மனைவிக்கு கிடைக்காது, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனைவிமாருக்கு இது கிடைக்கல. நபியுடைய மனைவிக்கு இஸ்லாம் கிடைக்கலன்னா எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கிய நிலை. நபியுடைய மகனுக்கு கிடைக்கலன்னா எவ்வளவு துர்ப்பாக்கிய நிலை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கொள்வோமே, அவங்களுடைய சாச்சாவுக்கு ஹிதாயத் கிடைக்கல. வளர்த்தார்கள், பார்த்தார்கள், பராமரித்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றமாற இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த், நீங்க விருப்பமான ஆக்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஹிதாயத் கொடுக்கலா என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபினார் இருந்தால் தனது சாச்சாவுக்கு ஹிதாயத் அல்லாஹ் அல்லாஹ்ட்ட பேசி எடுக்கலாம். நபியுடைய துஆ கபூலியத். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், நீங்க என்ன விரும்பின ஆக்களுக்கெல்லாம் ஹிதாயத் உங்களுக்கு கொடுக்கலா. அப்ப ரப்புல் ஆலமீன் ஹிதாயத் அப்படி நபிமார்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்காத அந்த இஸ்லாம் என்ற அந்த கலிமாவுடைய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நாங்கள். அந்த நிலைமையில மௌத்தாகினம் என்றால் சுவர்க்கத்தை அல்லாஹ் அந்த கலிமாவுடைய பாக்கியத்துக்காக வைத்திருக்கிறான். நிரந்தரமான நரகம் இல்ல. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் அந்த வார்த்தையை விளங்கி அதில் எங்கட உலக வாழ்க்கையில் அமைத்துக் கொண்ட நாள் அல்லாஹ் சுவர்க்கத்தை வைத்திருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை பெற்ற நாங்கள் இன்னைக்கு உலகத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனம் போன மாதிரி நிம்மதிகளை சந்தோஷங்களை வேற வேற வழிகளில் தேடிக்கொண்டு இன்னைக்கு உலக வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அவன் மனசு சொல்ற மாதிரி நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறான். பணத்தில் ஒருத்தர் தேடுறாரு, சில பேர் சொத்து செல்வங்களில் தேடுறாரு, சில பேர் பட்ட பதவிகளில் தேடுறாங்க, சில பேர் போதை வசூல சந்தோஷத்தை தேடுறாங்க, சில பேர் இன்ன பல விடயங்கள்ல அதாவது நிம்மதி சந்தோஷத்தை தேடுகிறார்கள். ஆனா இதுல நிம்மதி சந்தோஷங்கள் இல்ல. மனிதனுடைய எல்லா மனநிலையில என்னன்னா நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சிகரமாக வாழணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், இந்த உள்ளங்கள் அமைதி சந்தோஷம் நிம்மதியா வாழ்றது வந்து இறை சிந்தனையில் மட்டும்தான், இறை சிந்தனையில தான் தெரிஞ்சு கொள்ளுங்கோ என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார். எனவே இந்த உலகிலே சோதனைகள் வருவது இந்த உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு அழகு. மனித வாழ்க்கையிலே சோதனை என்பது அழகு. உலகத்தில் சொல்வார்கள், கடல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கடலுக்கு அழகு என்னவென்றால் அலைகள் அழகு என்று சொல்வார்கள். ராட்சத அலைகள் வரணும், சின்ன சின்ன அலைகள் வரணும், அலைகள் வந்தால்தான் கடலுக்கு அழகு. கப்பல் ஓட்டுபவர்கள் படகு ஓட்டுறவங்க கரையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க, இந்த அலைகள் எப்ப நிற்கும், அலைகள் ஓய்வதில்லை, அது அப்படியே வந்து கொண்டு ஒன்றன் பின்னாக ஒன்று வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த அலைகள் நிக்க காட்டியும் பார்த்துக் கொண்டிருந்தாங்கன்னா இவங்களால கடலுக்கு போக முடியாது, அது அந்த கடலுக்கு அழகு சேர்க்கிறது. அதே போல மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன அழகு என்றால் சோதனைகள் வந்து கொண்டிருக்கும், ஒன்றன் பின் ஒன்றாக சோதனை வரும், அது உலக வாழ்க்கையின் நியதி. அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மரணம் வாழ்வு இந்த உலகத்தில் நாங்கள் வச்சிருக்கிறதுக்கான நிலை சோதிக்கிறது. உலகத்திலையும் பல சோதனைகளை குறிப்பாக நாங்கள் இந்த காலப்பகுதிகளில் பிரதான சோதனைகளை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்கள் அதை அனுபவிச்சு கொண்டிருக்கோம். வல நபுல் வன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷிரி ஸாபிரீன். அல்லாஹ் சொல்றான் அஞ்சு விதமான சோதனைகள் நாங்கள் உங்களை திடனாக உறுதியாக சோதிப்போம். அந்த சோதனைகள் 1400 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். ஆனா இன்னைக்கு நாங்கள் அந்த சோதனையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சோதனையை அழகானதாக மூமின் எடுத்துக்கொள்வான், அது அவனுக்கு அழகு சேர்க்கும். ஏனென்றால் சோதனை வந்தாலும் அவன் பொறுமையாக இருப்பான், அவனுக்கு நலவு வந்தாலும்
அல்லாஹ் புகழ்ந்து சுக்கூர் செய்வான், ரெண்டும் அவனுக்கு நலவாக அல்லாக்கிடுவான். என்ன பயம்? எங்கட பொருளாதாரம் இப்ப என்ன ஆகும்? நாட்டுடைய நிலைமை வச்சு பார்க்கும் போது விலைகளுடைய ஏற்றம் அதிகம், பொருட்கள் இல்ல, பல சிக்கல், தொழிலாளர்கள் ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்க அவங்கவுங்க அவங்களோட விஷயத்தை நினைச்சு பயப்படுறாங்க. இந்த இதை வச்சு சோதிப்போம் அல்லாஹ் வசனத்தை இறங்கிட்டான். பசியில சோதிப்போம். அதிகமாக நாங்க கேள்விப்படுறோம், எத்தனையோ பேர்கள் சாப்பாட்டுடைய நிலைமைகள், ஆரோக்கியமான சாப்பாடு இல்ல, ஒரு நேரம் தீண்டா இன்னொரு நேரம் தின்றதுக்கு வழி இல்ல, பசி பட்டினி, அதனால கொலைகள் கொள்ளைகள் நடக்குது. நாங்க பாக்குறோம் பசினால என்ன செய்யணும் என்று மக்களுக்கு விளங்குது இல்ல. கொலை செஞ்சு சரி ஏதாவது எடுத்து பிள்ளைகளுடைய பசியை போக்கணும் என்ற நிலைமைக்கு மணி நிறங்கிட்டான். ஏன்? பசியின் கொடுமை அல்லாஹ் காமிக்கிறான். அதே போல சொல்றான், நாங்க குறைவுகளை ஏற்படுத்தி சோதிப்போம். அந்த வசனத்துடைய அடுத்த மூணு பகுதி, வடக்ஸ் என்றா குறைப்போம், குறைத்தல ஏற்படுத்துவோம். உலமாக்கல் கண்ணியத்துக்குரிய உலமாக்கல் இருக்காங்க, எங்களுக்கு அந்த வார்த்தையுடைய பொருளை கேட்க, நக்ஸ் என்றால் குறைதல் என்ற அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், வனக்ஸ் மினல் அம்வால், பணங்களை நாங்க குறைப்போம். இன்னைக்கு இலங்கை நாட்டுடைய பிரதான விஷயம் என்னன்னா டாலர் குறைவு என்று சொல்றார்கள். அல்லாஹ் இதை எப்பவே சொல்லிட்டான், நாங்க இப்படி எல்லாம் சோதிப்போம் உறுதியாக சொல்றான். அப்ப இன்னைக்கு இது புதுசு இல்ல, மூமின்களுக்கு இது புதுசா இருக்க முடியாதே. குர்ஆன் டெய்லி ஓதுற, குர்ஆன் வளமையா பாக்குற, மொழிபெயர்ப்ப பாக்குறவர்களுக்கு இதெல்லாம் ரப்பு ஏற்கனவே சொன்ன விஷயம். இது பெரிய பயம் வராது. ஏனென்றா எனக்குரிய ரிசுக்குக்கும் எனக்குரிய எல்லா வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் பொறுப்பு யார் என்றால் ரப்புல் ஆலமீன். எனக்கு கிடைக்க இருக்கிறத யாரும் இந்த உலகில் தடுக்க முடியாது. எனக்கு தடுத்திருக்கின்ற ஒன்றை இந்த உலகில் யாரும் கொடுத்து விடவும் முடியாது. அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ கொடுத்ததை யாரும் தடுக்கல, தடுத்ததை யாரும் கொடுத்தல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு என்னென்ன கிடைக்கணும், என்னென்ன கிடைக்க கூடாது என்று ரப்புல் ஆலமீன் அவனை படைப்பதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னுக்கு எழுதி முடிச்சிட்டான். இதெல்லாம் சபபுகள், இப்ப இப்ப நடக்கிற விஷயம் அல்ல. இதெல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் அவனுடைய இதுல எழுதி முடிச்சுட்டான். வௌத்துல இருக்கும் போது அல்லாஹ் எழுதி முடிக்கிறான். முடிச்சப்பட்ட விஷயங்கள் அங்க அல்லாஹ் ரூஹ ஊதிட்டு அறிவிக்கிறான். அதனால நாங்க முஹ்மீன்கள் இந்த விஷயத்துல பயப்பட தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் இதெல்லாம் வரும் என்றான். உயிர்களை குறைக்கிறத கொண்டு சோதிப்போம். எத்தனையோ நோய்கள், கொரோனாண்டும் வந்ததும் இது வேண்டும், எத்தனையோ நோய்களை கொடுத்து அல்லாஹ் உயிர்களை உலகிலே குறைத்துக் கொண்டிருக்கிறான். தானியங்கள் பல வகைகளை குறைப்போம் என்றான். இன்னைக்கு நாட்டுல பொருள்கள் இல்ல, அரிசி இல்ல, மாவு இல்ல, பருப்பு வகைகள் இல்ல, பிரயோஜன தரக்கூடிய கனி வர்க்கங்கள் இல்ல, கனி வர்க்கங்கள் இல்ல, சமராத்துண்டா பழங்கள் என்று சொல்வார்கள் அல்லது பிரயோஜனமானவைகள். இன்னைக்கு நாங்க அந்த வசனத்தை டிரெக்டா பார்த்தோம் என்ற இலங்கையில ஒரு பழங்களும் இறக்குமதி இல்ல. அல்ல சொன்னதெல்லாம் குறைப்போம் என்று சொல்லி அது வேற ஒரு பகுதி, அது அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனுடைய விளக்கங்கள் இதெல்லாம் கொண்டு நாங்க சோதிப்போம். சபஸ்ரீ சாபரி, பொறுமையாளர்களுக்கு சொல்லுங்க, நன்மாராயம் நீங்க கூறுங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு சோதனை வருவது என்பதெல்லாம் சொல்கிறான் இயல்பு. அதனால இங்க என்ன செய்யணும்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை எடுக்கணும். எல்லாத்துக்கும் தீர்வு அல் நபியுடைய வழிகாட்டல் அல்லாஹ் அதுல வச்சிருக்கான். காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பின நோக்கம் அந்த மக்களை நேர்வழிப்படுத்தணும், அந்த மக்களை அடிக்கடி ஞாபகம் ஊட்டணும், அந்த மக்களை அடிக்கடி வழிகாட்டி கொண்டே இருக்கணும். ஏன்? மனிதன் மட்டும் தான் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் வழிகாட்டப்பட வேண்டிய ஒரு உயிரினமாக இருக்கிறான். மற்றதுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் மனிதனை தவிர்த்த மற்ற எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததாக எங்காவது கண்டுபிடிச்சு சொல்லும் என்றா ஆச்சரியமானதாக இருக்கும். மனிதன் அல்லாஹ் படைத்த பறவைகளை பார்த்தோம் என்றா ரப்புக்கு மாறு செய்தில்லை. கோடான கோடி பறவை இனங்கள் உலகத்தில் இருக்குது, ஒரு மாறு செய்தில்லை. ரப்ப தஸ்பீஹ் செய்கிறது. இதுக்கண்டு அதுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுகள் 5 தான்.
எங்களுக்கு ஆறாவது அறிவு ஒன்று கொடுத்து ஏழாவது அறிவு ஒன்றும் கொடுத்திருக்கிறது. வஹி என்கின்ற ஒரு அறிவு, அது எங்களை இந்த புலர் புத்திக்கு படாது. ஆறாவது அறிவு தம்ஈஸ் என்று சொல்வார்கள், நல்லது கெட்டது என்று அல்லாஹ் அறியறதுக்கு கொடுத்த அறிவு. ஏழாவது நுபுவத்துடைய அல்லாஹ் கொடுத்த வஹியின் அறிவு, மர்மையை விளங்குறது, கபுரை விளங்குறது, அதை இந்த புத்தியை வச்சு விளங்கலாது. அதையும் அல்லாஹ் குர்ஆன் மூலம் எங்களுக்கு அந்த அறிவையும் கொடுத்து மனிதன் மட்டும்தான் இந்த உலகில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். மிருக இனங்கள் எடுத்துக்கொள்வோமே, அது ரப்புக்கு மாறு செய்தில்லை. புற்புண்டுகள், இப்படி உலகத்தில் மீன்கள், கடலின வாழ் உயிரினங்கள் எல்லாம் ரப்புல் ஆலமீனை கட்டுப்பட்டு வாழ்கிறது. ஆனா மனிதனுக்கு வழிகாட்டல் தேவை. ஒரு கோழி முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு வெளியே வரும், அப்பதான் வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு பின்னால அந்த கோழி குஞ்சுக்கு கொஞ்சம் அரிசியை குறுநலா ஆக்கி கொஞ்சம் மணலையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி நாங்க போட்டோம்டா, அப்பதான் முட்டையிலிருந்து வெளியே வரும். அதுக்கு தெரியும் தெளிவா இதுல எது மணல் எது அரிசி மணி, அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை, தெளிவாக விளங்கிடும். தனியாக பிரிச்சு அதனாவது சாப்பிட்டு போடும். கண்டுகுட்டி ஒன்று எடுப்போம், அப்பதான் தாயுடைய வயிற்றிலிருந்து அது வெளியே வருகிறது. அது தனது தாய் பசுவிடம் தனது அந்த மார்பில வாய வைத்து கன்று குட்டி பாலை குடிக்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை, அதை கொண்டு போயிட்டு வைக்க தேவையில்லை, அதுக்கு தெரியும். இன்னும் நாங்க வீட்டுல வளர்க்குற சும்மா கொண்டு போயிட்டு வச்சதுக்கு உலகத்துல காட்டுகள்ல வளர்க்கறத பார்த்தா அதுகளுக்கு தெரியும். ஆனால் நாங்க பிறந்த புள்ள பிறந்திருக்கு, இப்பதான் மனுஷன் எடுத்துக்கொள்வோம், ஒரு வயசு புள்ள எடுத்துக்கோம், ஒரு வருஷத்துக்கு பின்னால உள்ள புள்ள எடுத்துக்கோம், அப்போ அப்ப பிறந்த புள்ளைய விடுவோம். ஒரு வருஷத்துக்குள்ள பிள்ளைய ஒரு இடத்துல வச்சிருவோம், ஒரு அறையில போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு உணவு பண்டங்களையோ அதோட சேர்த்து இன்னொரு ஏதாவது புழு பூச்சிகளையோ வச்சால் அதை அப்படியே விட்டுட்டு எந்த ஒரு தாயும் தந்தையும் பெற்றோரும் இருக்க மாட்டாங்க. ஏன், அவங்களுக்கு தெரியும் இந்த புள்ள எதை எதை எடுக்கும் எதை எடுக்காது. ஏன், அந்த புள்ளைக்கு பக்கத்துல தாய் இருக்கணும், தந்தை இருக்கணும், வழிகாட்டல்கள் இருக்கணும் என்று எங்களோட புத்தி சொல்லும். ஏன், தெளிவா தெரியும் மனிதனுக்கு வழிகாட்டல் தேவை. ஒரு வயசுக்கு பின்னால இல்ல, என் பூச்சையும் திங்கேலும் புள்ள உணவையும் திங்கேலும், ஒரு வருஷமும் ஆகுது. அப்படி ஒன்று ரெண்டு மவுத்து வரைக்கும் மனிதனுக்கு வழிகாட்டல்கள் தேவை. இதை அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறான். ஏனென்றால் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்க, மூமின்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். மூமின்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும், நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்க. அதனால் அடிக்கடி ஞாபகப்படுத்துற விஷயங்கள்ல ஒன்றுதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி. அதுல மிக முக்கியமாக இருப்பதுதான் அஹ்லாக், நல்ல பண்புகள். நபியுடைய வாழ்க்கையில ஏராளமான பண்புகள் இருக்கிறது. அதுல சில பண்புகளை மட்டும் நாங்க இந்த நேரத்தை வச்சு பார்ப்போம். என்னென்றால் ஒவ்வொரு பண்புகளும் பல வருஷங்கள் பேச வேண்டிய தலைப்புகள்ல விஷயங்கள் அன்பு நபியிட பொதிந்திருக்கு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, நான் இந்த உலகத்துக்கு ஏன் அனுப்பப்பட்டேன் என்றால், நான் இந்த உலகத்துக்கு ஏன் தெரியுமா அனுப்பப்பட்டேன், அன்பு நபி சொல்றாங்க, நான் நல்ல பண்புகளை பூரணப்படுத்துறதுக்காக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு உலகத்துல அஹ்லாக் இல்ல, இன்னைக்கு மனிதர்கள் மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைமைகள் தெரியல, மனிதர்கள் மிருகங்களை விட மனித ரூபத்தில் மோசமான பண்புகளை செய்யற நிலைமைக்கு ஆகிடுச்சு. மிருகங்களிடம் இருக்க வேண்டிய பண்புகள் இன்னைக்கு மனித குலத்துல, அதாவது மனிதனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் இன்னைக்கு அவைகள்ட்ட போயிருச்சு. அதனால அல்லாஹ் போதுமானவன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்குக்கு தனி இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. இஸ்லாம் அஹ்லாக்கு தான் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மத்தி மார்க்கம் என்றால் என்னென்று சொல்லித்தார்கள். மார்க்கம், ஒட்டுமொத்த மார்க்கம். அன்பு நபி சொல்றாங்க, மார்க்கம் என்றா என்ன தெரியுமா, ஹுஸ்னுல் குலுக். ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டார்கள். நல்ல பண்பு தான் மார்க்கம் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்ல பண்பு என்னன்னு சொன்னால், நாளைக்கு மறுமையில எங்களை சொர்க்கத்தை தீர்மானிக்க போறது எங்களுடைய மீசானுடைய தராசுல எங்களுடைய அஹ்லாக்குகள்.
அஸ்கலு ஷைஃபில் மீசான், நாளை மீசானுடைய தராசில மிகவும் பாரமா இருக்க போவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குலுகுன் ஹசன், நல்ல பண்புகள் என்று சொன்னார்கள். இந்த நல்ல பண்புகள், அதுக்காகத்தான் இஸ்லாத்துடைய எல்லா கடமையுமே கடமையாக்கப்பட்டது. இஸ்லாத்துல தொழுகை எடுக்கலாம், ஜகாத் எடுக்கலாம், நோன்பு எடுக்கலாம், ஹஜ் எடுக்கலாம், எல்லாம் எங்க போய் கடைசியில முடியும் என்று பார்த்தோம்னா அஹ்லாக்கோட தான் முடியும், நல்ல பண்புகளோட தான் முடியும். தொழுகை எடுத்துக் கொள்வோமே, ரப்புல் ஆலமீனை நாங்க தொழுகிறனால ரப்புக்கு எதுவும் கூட போறது இல்ல, தொழுகையை விடுறனால எதுக்கும் அல்லாஹ்கிட்ட எதுவும் குறைய போறது இல்ல, அவ்வளவு நஷ்டமும் எங்களுக்கு தான். ஒரு மனிதன் சரியாக நேர்த்தியாக வக்துக்கு தொழ மட்டும் ஆரம்பிச்சிட்டால் இன்ன ஸலாத், நிச்சயமாக தொழுகை தன்ஹானில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மக்கள் வெறுக்கிற மோசமான அசிங்கமான கேவலமான பண்புகள் இல்லாமாக்கிருமா. தொழுதுட்டு வந்து வெளியே ஒருத்தர் புறம் பேச மாட்டாரே, அவருடைய தொழுகை பேச ஆரம்பிக்க கொள்ளே அவரை தடுக்கும், ஏ இது கெட்ட விஷயம் என்று சொல்லு. தொழுகையை தொழுதுட்டு வந்து வெளியே வேற வேற விஷயங்கள்ல வட்டி களவு பொய் உருட்டு பிறட்டுல ஈடு, ஏன் அவருடைய மனசு உருத்தும். சல்லல்லாஹு சொன்ன மாதிரி அல் இஸ்மு மஹா கஃபி நஃப்ஸிக் வ கரீஹதா யத்லி அலைஹி நாஸ், பாவத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த வரை விளக்கணும், உங்களோட ஆள் மனசு முதல்ல செய்ய போலயே வெறுக்கும், அத ஒரு உருத்தல் ஏற்படும், மக்கள் யார் சரி பார்த்துருவாங்களாண்டு அதை பார்க்க கூடாது வெறுப்பைங்க. இந்த ரெண்டு விஷயத்த சொன்னாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று அதுதான் பாவம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்று ஒன்று உருத்தல் வரும் ஆள் மனசுல, இன்னொன்று வந்து மக்கள் பார்த்துட கூடாது என்று நினைப்போம், வெறுப்போம், இது வந்தா பாவம் என்றார்கள். அப்ப தொழுகிறார் ஒருத்தர் பாவமும் செய்கிறார் என்றா அவருடைய தொழுகை தொழுகையாக இல்லை, ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய் இல்லை. தொழுகை நிச்சயமாக மானக்கேடான வெறுக்கத்தட்ட கேவலமான விஷயத்தை தடுக்கும் என்று முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன், சக்தி மிக்கவன், எல்லாவற்றின் மீது சக்தி உள்ளவன், பொய் சொல்லல, அவன் சரியாக சொல்கிறான். அப்படி என்ற எங்களோட தொழுகை தொழுகையாக இல்ல, தொழுகை எடுத்துக்கொண்டு இவர் விபச்சாரம், தொழுகை தொழுகிறாரு ஆனா இவர்கிட்ட போதை பாவனை பள்ளியோட தொடர்பு ஆனா வேலை இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி தொழுகைகள் அல்லாஹ் தூக்கி வீசிடுவார், எந்த தேவையும் இல்லை. தொழுகை அவருடைய நடைமுறை வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஹ்லாக்கு கொண்டு வரும், அவற்றை நன்றி உணர்வு இருக்கும், பணிஞ்சு போகணும் என்று இருக்கும். இமாம் ஜமாத்தோட தொழுகும் போது தலைவருக்கு கட்டுப்படணும், தலைமைத்துவத்துக்கு தகப்பனுக்கு கட்டுப்படணும் என்ற உணர்வு வரும். ஏன் அவர் அங்கு இமாம பின்பற்றுறார். ஒரு புள்ள சின்ன புள்ள தொழுகையில அஞ்சு நேரம் சரியாக தொழுது சென்றா வீட்டுல வாப்பாவுக்கு கட்டுப்படுற புள்ளையா இருக்கும். ஏன் அந்த புள்ள இமாம கட்டுப்படுற பழக்கம் அந்த புள்ளைக்கு, இஸ்லாமிக்கு தான் வழிகாட்டு. அதனால தான் ஏழு வயசுலேயே பிள்ளைகளை தொழுப்படி இஸ்லாம் சொல்கிறது. அன்பு நபியுடைய வழிகாட்டல் என்றா முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் பிஸபரி சினீன், அவங்க ஏழு 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 வருஷத்துல நீங்க ஏழு வயசுல பிள்ளைகளை நீங்க தொழ ஆரம்பிக்க பழக்கங்க ஏவுங்க என்று சொன்னார்கள். ஏன் அந்த ஏழு வயசுல புள்ள பிடிச்சு சென்றால் அங்க வீட்டுல வாப்பாவுக்கு கட்டுப்படும், பாடசாலையில ஆசிரியருக்கு கட்டுப்படும், அதிபருக்கு கட்டுப்படும், ஊர்ல பள்ளிகள்ல இப்படி எங்கெங்கெல்லாம் தலைமைத்துவம் இருக்கின்றதோ அதுக்கு கட்டுப்படுற புள்ளை. ஏன் இங்க இமாம் ஜமாத்தோடு அந்த பகுதியில் அந்த புள்ள கட்டுப்படுற பழக்கத்தை அகலாக்க கொண்டு வருது. அப்ப விளங்கிக் கொள்ளலாம், ஒருத்தருக்கு கட்டுப்பாடு இல்லைன்றால் அவர் தொழுகையில குறிப்பா இமாம் ஜமாத்தில பேணுதல் இல்லைன்னு புடிச்சு கொள்ளலாம். அதே போல நாங்க சொன்னோம் ஜகாத் சதகா இஸ்லாத்துல இரண்டாவது கடமை, என்னத்தை கற்றுத்தருது, அடுத்தவர்களுடைய வறுமை, அடுத்தவர்களுடைய ஏழ்மை, இதை நாங்களும் உணரும், அவங்களும் கஷ்டப்படுறாங்க, இந்த உயர்ந்த பண்புகளை கற்றுத்தருகிறது. நோன்பு எடுத்துக்கொள்வோம், பொறுமை என்ற பண்பு உயர்ந்த பண்பு அஹ்லாக்க படிச்சு தருது. ஹஜ் எடுத்துக்கொள்வோம், என்ன பெரிய ஆள் என்றாலும் அது மொழிகளாக இருக்கலாம், நாடுகளாக இருக்கலாம், ஏனென்ற மனுஷன் இந்த மாதிரி விஷயத்துல கூட பெருமை அடிப்பனா இருப்பான், மொழிகளை வச்சு பெருமை அடிப்பான், எனக்கு ஆங்கிலம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஜப்பான் தெரியும், ஜப்பனீஸ் தெரியும் என்று சொல்லி அவர் பேசக்கோலையே அதுல கூட பெருமை. சில பேருக்கு வந்து மொழிகள், நாடுகளில் பெருமை அடிப்பார்கள், அவர் நாட்டுக்கு போயிருந்தாலும் அல்லது மற்றவர்கள் போயிருந்தாலும் சொந்த பந்தங்கள், நான் ஜப்பான் போயிட்டிருக்கிறேன், அமெரிக்கா எனக்கு சிட்டிசன் இருக்கு, அமெரிக்கால பெரியப்பா இருக்கிறாரு, சாட்சியா இருக்கிறாங்கம்மா, ஏன் நாடுகளை கொண்டு பெருமை வரும் மனிதர்களுக்கு. சின்ன நாடுகளை சொல்ல வைக்கப்படுவாங்க, யார் சொல்லி சோமாலியா போறது சொல்ல மாட்டாங்க, ஏன் அது வறுமையான நாடுன்னு சொல்லி. அதே மாதிரி ஆடைகள்ல பெருமை வரும், இந்த எல்லாத்தையும் ஒரு சின்ன விஷயத்துல கூட பெருமை வந்துடக் கூடாதுன்ற இந்த தீய
பண்பை இஸ்லாம் ஹஜ் என்ற வணக்கத்தின் மூலம் தட தெரியுது. அங்கே ஒரே நாடு, எல்லா நாட்டு மக்களும் ஒரே இடத்துல தான் சொல்லுவோம், எல்லாருக்கும் ஒரே ஆடை, எல்லோரும் பேசுகின்ற வார்த்தை லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் என்ற வார்த்தை. மொழிகளை வச்சு பெருமை அடிக்க இயலாது, வார்த்தை நாடுகளை பெருமை அடிக்க அல்லாஹ் தடத்தை எறிகிறான். இப்படி இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கடமைகளும் என்னத்தை சொல்லி தருகிறது என்றால் அஹ்லாக்கு சொல்லி தருகிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தது. ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, அதுதான் கான ஹுலுகுஹு குர்ஆனா, நபியுடைய பண்பு அஹ்லாக் என்னென்றால் குர்ஆன் என்று சொன்னார்கள். குர்ஆன் தான் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. விட்டு கொடுப்புகள் அஹ்லாக்கு நான் அடுக்கிக் கொண்டே போகலாம், நேரத்தை கவனித்து சொல்றோம். மிக முக்கியமான அஹ்லாக்குகள்ல ஒன்றுதான் விட்டு கொடுப்புகள் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆண்மகன் அல்லது ஒரு பெண் விட்டு கொடுப்பு இல்லாதனால தான் முதல் படி வீட்டிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கிற பழக்கம் இல்லை, மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கிற பழக்கம் இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர்கள், சகோதரன் சகோதரர்கள், நண்பர்கள், இப்படி விட்டு கொடுப்பு போய்கொண்டே இருக்கலாம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா ஏராளமான விட்டு கொடுப்புகள், அவங்களோட அந்த உயர்ந்த அந்த அஹ்லாக் அவங்களை இந்த மக்களை எங்கேயோ கொண்டு போய்விட்டது. ஒரு தரக்க பைஅத் செய்யறாங்க, முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் உடன்படிக்கை நடக்குது, சில நிபந்தனைகளை போடுகிறார்கள். என்ன நிபந்தனை? சில சில விஷயங்களை செய்யக்கூடாது, யுத்த நிறுத்த நிபந்தனைகளை போடுகிறார்கள். யுத்தத்தை நிப்பாட்டும், இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வாருங்க, அடுத்த வருஷம், இப்படி சில நிபந்தனைகளை போட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு தரப்பிலையும் இப்ப சைன் பண்ணு, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சைன் பண்ணக்கூடிய அந்த நிலைமையில் இடம் வருது. எப்படி எழுதுறாங்கண்டா, முஹம்மது ரசூலுல்லா என்று எழுதுறாங்க. முஹம்மது ரசூலுல்லா காஃபிர்கள் சொல்றாங்க, இந்த உடன்படிக்கை செல்லுபடியாக, ஏன் நாங்க தான் உங்களை முஹம்மது ரசூலுல்லான்னு ஏற்றுக்கொள்ளலை, அல்லாஹ் தூதர் அதுக்கு அது அப்படி இருந்தாதான் இந்த உடன்படிக்கை தேவையில்லை. நாங்க ரசூலுல்லா அல்லாஹ் தூதர் என்று உங்களை ஏற்றுக்கொள்ளல, எதுக்கு இந்த பேர், இதை நீங்க அழிச்சால்தான் நாங்க இதுக்கு உடன்படுவோம். பக்கத்தில் இருந்த பெரும் பெரும் சஹாபாக்கள் உமர் ரதி அல்லாஹ் அன்ஹுமா கோம், உமர் ரதி அல்லாஹ் அல்லது அலி ரதியா நினைக்கிறோம், வாழ் உருவி கோம், ரசூலுல்லா இல்ல என்று சொல்லி அழிக்க சொல்றீங்களா, எங்களால எப்படி அழிக்கணும், எல்லாம் குழம்ப ஆரம்பிக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆத்திரம் வானம் இறிங்க, நீங்க இறிங்க. உமர் அல்லது அலி ரதி அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அதை அழிங்கம்மா. உமர் ரதி அல்லாஹ் அன்ஹு, அலி ரதி அல்லாஹ் ரசூல்லாவன் நபி ரசூல் என்று ஏற்றுக்கொண்ட தோழர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிருந்தா தாங்காது, யா ரசூல் அல்லாஹ் உங்களுடைய அந்த ரசூலுல்லா என்ற வார்த்தையை எங்கட கையால எப்படி அழிக்கிறது யா ரசூல் அல்லாஹ், ஏலாது எங்களுக்கு அது எப்படி நாங்க அழிக்கிறது, நீங்க ரசூல் இல்லன்ற ஆயிரும் எங்களுக்கு, அப்படி அந்த அளவுக்கு கூட உங்களை நாங்க விடமாட்டோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்பை பாருங்கள். அப்படியா அப்படியா, நாங்க நான் அழிக்கிறேன் அன்பு நபியுடைய கரத்தால் அந்த பெயரை ரசூலுல்லா என்ற வார்த்தையை அழிக்கிறார்கள், முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதுகிறார்கள், எழுத சொல்றார். எப்படி ஒரு விட்டு கொடுப்பு! இன்னைக்கு சாதாரணமாக எங்களுக்கு வார இன்விடேஷன்ல நாங்க ஹஜ் செஞ்சிருந்து அல் ஹாஜ் என்று போட்டு இன்விடேஷன் வராட்டி எவ்வளவு ஆத்திரப்படுறோம், எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லி. ரப்புல் ஆலமீனுக்கு ரப்பு கொடுத்த போஸ்ட் ரசூலுல்லா, அதை விட்டு கொடுத்தார்கள். அதே போல் அன்பு நபியுடைய ஏராளமான வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் உயர்ந்த பண்புகள், வெளியில ரசூல், வீட்டுக்கு போனா மனைவிக்கு கணவனாக இருந்தார்கள், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருந்தார்கள், சொந்த பந்தங்களுக்கு நல்ல உறவாக இருந்தார்கள். அன்பு நபியுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அஹ்லாக்குடைய உயர்ந்த நிலைமையில இருந்தார்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிஞர் பெருமக்கள் இந்த அஹ்லாக்க மூன்று வகையாக பிரிப்பார்கள், மூன்று வகையாக. ஒன்று ஹுலுகுன் ஹசன், இன்னொன்று ஹுலுகுன் கரீம், இன்னொன்று ஹுலுகுன் அதீம். ஹுலுகுன் ஹசன் என்றால் நல்ல பண்பு, அதுக்கு வரை விளக்கணும் சொல்வார்கள். அதுக்கு விளக்கம் எப்படி என்றால், நல்லது செஞ்சால் நல்லது செய்வது, தீயது செய்தால் தீயது செய்வது. ஹுலுகுன் ஹசன், இது ஒரு விளக்கம் சொல்கிறார், நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது. இரண்டாவது ஹுலுகுன் கரீம், கண்ணியமான சங்கையான பண்பு. இது எப்படி என்றால், நல்லதுக்கு நல்லது,
கெட்டதுக்கு ஒன்றுமே செய்யறதில்லை, அப்படியே விட்டுறது. குலுக்குன் கரீம் என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான பண்புகள். மூணாவது குலுக்குன் அதீம், மகத்தான கண்ணியமான பண்பு. அப்படி என்றால் நல்லது செஞ்சால் நல்லது செய்யறது, கெட்டது செஞ்சாலும் நல்லது செய்வது, இந்த பண்பை தான் அன்பு நபி சுமந்திருந்தார்கள். அதனால் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், நீங்க தான் நிச்சயமாக மிக மகத்தான பண்பிலே நபி அவர்களை இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். அதனால குலுக்குன் அதீம் எங்கள்கிட்டயும் வரும், நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சாலும் நல்லது, அல்லாஹ் போதுமானவன். எனவே இந்த மாதிரி அஹ்லாக்குகளை வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் மென்மையாக நடக்கணும், விட்டு கொடுக்கணும், பொறுமை பணிவு இதெல்லாம் வரணும். உதாரணமாக உலக அடிப்படையில் சொல்வார்கள், இந்த காட்டுக்கு ராஜா, இந்த திங் ஆஃப் ஜங்கிள், அசதுல் ஹாபான்னு சொல்வார்கள், அதாவது காட்டுடைய அதாவது மலிக்குல் ஹாபா, காட்டின் அரசன் யார் என்றால் சிங்கத்தை சொல்வார்கள். ஆனா சிங்கத்தை விட வலிமையான மிருகங்கள் காட்டில் இருக்கிறது, சிங்கத்தை விட மிக சக்தியான மிருகங்கள் இருக்குது உருவத்துல வலிமையில, ஹெய்னா யானை இன்னும் பல மிருகங்கள் காட்டில் இருக்கிறது. ஆனால் ஏன் சிங்கத்துக்கு ராஜா பொருள், மிக உயர்ந்த சில பண்புகள் அல்லாஹ் சிங்கத்திடம் கொடுத்து வச்சிருக்கிறார். சிங்கம் மட்டும்தான் என்ன செய்யும் என்றால் கூட்டாக மனைவி பிள்ளைகளோடு வாழ்கின்ற பண்பு. வெளியில ராஜா காட்டுக்கு ராஜா, ஒரு கர்ச்சிச்சிருந்தா முழு மிருகங்களும் காடே பயப்படும். ஆனா வீட்டுல தன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடக்கும், ஏற்படும் கடிப்படும் அதை செய்யும் எல்லாம் அப்படியே, அது ஒரு சாதாரணம். ஏன், அவளுக்கு உரிமை இருக்கிறது. மனைவியிடம் தோற்பதும் ஒரு அழகு என்று சொல்வார்கள், அது வந்து ஆண்மை இல்லாத தனம், அவ பொம்புல நான் கணவன் அப்படிலாம் சரி, அது இல்லை, இது கோமாளியும் பெண்மைத்தனமும் என்று சொல்வார்கள். ஏன், மனைவியிடம் விட்டு கொடுத்து தோல்வதும் தோல்வியை அடைவதும் ஒரு வெற்றி என்று சொல்வார்கள். அவளுக்கு மட்டும் அது, சிங்கம் அப்படி தனது மனைவியிடம் நடந்து கொள்ளும், எது வந்தாலும் சகஜமாக எடுத்துக் கொள்ளும், சண்டை பிடிக்கிறது இல்லை, அதோட ஃபைட் பண்ண போகாது. அதே போல தனது பிள்ளைகளிடத்திலும் குட்டிகளிடத்திலும் கருணையோடு நடந்து விளையாண்டு அதுக்கு ஆசைகளை ஊற்றி விளையாண்டு அப்படி நடந்து கொள்ளும். பாதையில் நடக்கும் போதும் கூட இரண்டு பக்கம் பார்த்து பார்த்து சிங்கம் நடக்குமா, ஏன், வலது பக்கம் பிள்ளை மனைவி, இடது பக்கம் என்னுடைய எனது கட்டுக்கோப்புல உள்ள மற்ற மிருகங்கள். சிங்கம் வேட்டையாடினால் என்ன செய்யும் என்றால் உணவை சாப்பிட்டு அரவாசி அப்படியே போட்டுட்டு போயிட்டுமா, ஏன், மற்ற மிருகங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக. இப்படி சிங்கத்துடைய உயர்ந்த பண்புகள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இது போல அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், மனித சில இடங்கள்ல மனிதனை புகழ்ந்துட்டு சொல்றான், மனிதர்கள் சிலர்கள் மிருகங்களை போல என்று சொல்லிட்டு இல்லா, பல் பல் ஹும் அவல், அதை விட மோசம் என்றார். இந்த பண்பெல்லாம் மனித இனத்தில் இருக்க வேண்டிய பண்பு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருந்தார். அதனால அஹ்லாக்குகளை வளர்த்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி விட்டு கொடுப்பு இருக்கணும். இரண்டாவது, பணத்தின் மீது உள்ள ஆசை இல்லாமல் போகணும். அஹ்லாக்கு வாரதுக்கு, உள்ளம் தூய்மையாகிறதுக்கு, எங்கட சொத்து செல்வங்கள எல்லா உலக விஷயங்களும் இல்லாம போறதுக்கு, இந்த உலகத்துல அஹ்லாக் வீணா போறதுக்கு மிக பயங்கரம். பணம் என்றால் பிணமும் எலும்பும் என்று சொல்வார்கள். பணம் என்றால் உம்மா வாப்பா சொந்தம் பந்தம் பிள்ளை மனைவி எதுவும் விளங்காது. ஏன், அதன் மீது உள்ள ஆசை, ஹுப்பு துன்யா ராசு குல்லி ஹதியா அவ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலக மோகம் எல்லா பாவத்தில தலை என்று சொன்னார்கள். அதனால் அதிகமாக எங்களோட வாழ்க்கையில தான தர்மத்துடைய பழக்கம் இருக்கணும். அஹ்லாக்கில் மிக மெயின் இடத்துல இருக்கிறது. சாபாக்களுக்கு அந்த தான தர்மத்தை பத்தி வசனம் இறங்கிட்டதுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைருஹா என்ற அந்த தோட்டத்துடைய விஷயத்துல லன்தனாலுல் பிர்ர ஹத்தா தும்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்று சூரா ஆலே இம்ரான் வசனத்துல இறங்கிச்சு. உங்களுக்கு மிக விருப்பமானத நீங்க அல்லாத பாதையில செலவு செய்யாத வரை உங்களுக்கு எந்த நலவும் நல்லது கிடைக்காது, நல்லதாக ஆகாது, நல்லதை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறங்கின கைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கட சொத்துக்கள்ல மிக டாப் லெவல்ல மிக விருப்பமான நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, கார் இருக்கு, கடை இருக்கு, வீடுகள் இருக்கு. நாங்க அதுல மிக விருப்பத்துக்குரியத எங்களோட மனநிலை எடுப்போம். இப்படி வசனம் இறங்கினா கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் தயாராகும்,
அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அடுத்த நிமிஷம் கொடுத்துட்டு வெளியே வந்தார். எப்படி மனசு ஈமான், ஏன் இதை நான் கொண்டு போக போறது இல்லை? ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, وانفقوا مما رزقناكم من قبل ان ياتي احدكم الموت. உங்களோட ரூஹு உங்களோட எடுக்கிற மவுத்து வாரதுக்கு முன்னுக்கு நாங்க தந்த சொத்து செல்வத்துல செலவு செஞ்சிருங்க. ஏன்னா ஆரோக்கியமா நல்லா இருக்கிற நேரத்துல செலவுகளை செஞ்சிடணும். எங்கட பிள்ளைகள் எங்களுக்காக செலவு செய்வாங்க, சதக்கா ஜாலியா செய்வாங்கன்றதுல எந்த உத்தரவாதம் இல்ல. நாங்க மௌத்தா போனக்கு எங்களை சொத்துக்களை பறிக்கணும் பிரிக்கணும் என்ற நிலையில தான் இருப்பாங்க. ஆனா எங்கட பேர்ல செய்ய மாட்டாங்க. ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதே எங்கட பேர்ல நாங்க ஏதாவது செஞ்சிடணும். எங்களோட அகலாக்குகளை எங்களோட கெட்ட குணங்களை அழிக்கிறது கூடிய அந்த கதவை நாங்க திறந்து விடணும். ஏனென்றா பணம் வந்து ஒரு ஒரு சோதனை. சல்லதாலிசன் சொன்னாங்க, இன்ன இன்னலிக்குள்ளி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது. வஃபித்னது உம்மத்தி, எனது உம்மத்துடைய சோதனை என்ன தெரியுமா? அல் மால் என்று சொன்னார்கள், செல்வம் பணம் என்று சொன்னார்கள். குர்ஆன்ல செல்வத்தை அல்லாஹ் சோதனை என்று தான் சொல்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமா அவங்களோட குழந்தைகள் அவங்களோட செல்வங்கள் சோதனை. இந்த செல்வத்தை தேட மனுஷன் என்ன செய்கிறான்? இந்த பேராசையினால மௌத்து வரைக்கும் போறான். அல்ஹாக்கும் பேராசை உங்களை அழிவுக்கு கொண்டு போயிருச்சு. மௌத்தை சந்திக்கும் வரைக்கும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க. மனுஷன் என்ன செய்வோம், பணம் விஷயத்துல நான் ஏன் கூடுதலாக சொல்றோம் வேண்டாம், இந்த அகலாக்குகள் வீணா போறதுக்கு மிக முக்கிய காரணம் இது. மனிதன் சொல்வானாம், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அதுக்கு முன்னுக்குள்ள வசனம் சொல்றான், சில பேர் பணத்தை என்ன செய்வாங்கடா, அக்கவுண்ட்ல போட்டு 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 அல்லது கிடைக்கிற சல்லிகள் காணி பூமி வாங்கி வாங்கி வைத்து எல்லாம் கவுண்ட் பண்ணி கொண்டு இருப்பார்களா? எப்படி எனக்கு இங்க இந்த அக்கவுண்ட்ல இவ்வளோ, இந்த இதுல இவ்வளோ, இங்கனைக்கு இவ்வளோ, இது இது இவ்வளோ பெருமதி. எல்லா குர்ஆன்ல இதை சொல்றான். அப்படி போட்டு அதை என்ன செய்வாங்க, எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். அது மட்டும் இல்ல, அவர்களுடைய பணம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சாதிக்கலாம், நிலையாக வாழ செய்யும் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், கல்லா, அப்படி இல்லை. லயும் பதன் ஃபில் ஹுதாமா, ஹுதாமா என்றதுல அவரை தூக்கி வீசுவோம். பணத்தால போன உயிரை நிப்பாட்டேலாம், பணத்தால எங்களுக்கு நடக்க போற கதாவை தடுக்கலாம், ஆனால் அதே பணத்தால அல்லாஹ் சொல்ற மாதிரி செஞ்சால் மோசமான மௌத்தை நிப்பாட்டிடலாம். அதே பணத்தை அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சால் மோசமான நோய்கள் இருந்து காப்பாற்றலாம். அல்லாஹ் நபி அவங்க சொன்னாங்க, இன்ன சதகா, நிச்சயமா தான தர்மம் செய்யறது இருக்கு, லதுத்ஃபியு கலபர் ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறதாம். எங்க மேல உள்ள என்னென்ன கோபம் இருக்கோ அல்லாஹ் அப்படியே இல்லாம ஆகிறான். வதத்ஃபவு மீததஸு, மோசமான மௌத் அல்லாஹ் இல்லாம ஆகிறான். சதகானால் அது மட்டும் இல்ல, இங்க மட்டும் இல்ல, நாளை கபூர்ல மறுமையில 3000 வருஷம் சூடிடப்பட்ட நரக நெருப்புல அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்துறான். நபி சொன்னாங்க, அதுக்கு எவ்வளவு தெரியுமா நீங்க சதக்கா, இத்தகுன்னார் இத்தகுன்னார வலவு மிஷிக்கி தம்ரத்தின், ஈச்சப்பழத்துல ஒரு சின்ன துண்டு, ஈச்சப்பழத்துல யாரும் பிச்சு கொடுக்கறது இல்ல, அந்த துண்டை கொடுத்து சரி நரக நெருப்பை பாய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொல்லலாம் நாளை மறுமையில மனிதன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌத்தா போற கட்டத்துல அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்பானா, உயிர் தொண்ட குலிக்கிட்ட வர போல, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் இந்த உலகத்துல என்ன கொஞ்சம் விட்டு வை யா அல்லாஹ், எதுக்கு தெரியுமா, நான் போய் அமல் செஞ்சுட்டு வந்துடுறேன், நான் போய் தௌபா செஞ்சுட்டு வாறேன், இதுக்கெல்லாம் அனுமதி கேட்கமா. ஆனா இதுதான் தேவை அந்த நேரம், யா அல்லாஹ் உலக பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருந்து தௌபா, அல்லது அவர்கிட்ட விடுபட்ட விஷயங்களை செய்யற. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல மென்ஷன் பண்றான், எப்படியா மனுஷன் எதுக்கு தவணை கேட்பான்டா, நான் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன் யா அல்லாஹ், இந்த சொத்தை எல்லாம் செய்யும் உண்ட பாதையில செஞ்சு நான் நல்லடியாராக ஆகிறேன் யா அல்லாஹ் என்று தனது சொத்தை இறைவாளியில கொடுக்கிறதுக்கு டைம் கேட்பானா. ஏனென்றால் அந்த செல்வத்தை ரப்புட பாதையில செலவழிக்கிறது இருக்கிறேன், எங்களோட வாழ்க்கையை மாத்திரும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திடும், நல்ல விஷயங்கள் கொடுக்கணும், இல்லாட்டி மோசமான நோய்களை கொடுத்தல்ல அந்த பாசு பணங்களை செலவழிக்க வச்சிருவார். அதிலும் குறிப்பா பள்ளிட விஷயங்கள் என்று வந்தால் கணக்கு பார்க்காம கொடுக்கணும். பொக்கட்டில் இருக்கிற ஆக சின்னத்தால் எண்ணி கொடுத்துருவோம்டா அல்ல, எங்களுக்கு கொடுக்கறதுல கணக்கு பார்ப்பார். எங்கட கெட்டித்தனம் எங்கட திறமை எங்கட அறிவுனால அல்லாஹ் கொடுக்கல, அல்லாஹ் சொல்றான் நாங்க தான் உங்களுக்கு கொடுக்கிறோம், நாங்க கொடுத்ததுல இருந்து நீங்க செலவு செய்யுங்கன்றான்.
சில பேர் அப்படி இதெல்லாம் நான் எப்படி சம்பாதிச்சேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, சின்னத்துல இருந்து எவ்வளவு தியாகம் உண்டு, ரப்பூல் ஆலமீன் கொடுத்தது மனுஷன் சொல்றான், தண்ட திறமையால கொடுத்தோம். அல்லா நாடியவர்களை செல்வந்தர்களாக ஆக்குறான், அல்லா நாடியவர்களை என்ன செய்கின்றான், ஏழைகளாக உள்ள உலக சமநிலைக்காக வைத்திருக்கிறான். அதனால மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த சதாக்கா. அதுலயும் ரப்பூல் ஆலமீனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல ரப்புக்கு எந்த தேவையும் இல்லை கொடுக்கணும். ஆனால் அல்லாஹ் மனிதனை எதிர்பார்க்கின்றான். எங்களுக்கு மோசமான மௌத்து இல்லாம போகணுமா? திடீர் மரணங்கள், திடீர் நோய்கள், சில பேரை பார்க்கணும் நோய்க்காக டாக்டர் சொன்னா போதும் பல கோடிகளை செலவழிக்க தயார். ரப்பு சின்ன விஷயத்துல அல்லாஹ்வுடைய அந்த நோய் இல்லாமக்க வழி வச்சிருக்கிறார். அதனால நாங்க கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான், இந்த மஸ்ஜிதுகள்ல கூட நிறைய தேவைகள் இருக்குது. குறிப்பாக நாங்க நினைக்கிறோம் கடந்த காலங்களில் இளைஞர் நாட்டுடைய பொருளாதாரத்தினால எல்லா துறையும் பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய மின்சார பகுதி தண்ணீர் வசதிகளுடைய கட்டணங்கள் கூட. அப்ப ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்துக்கு நாங்க பார்த்தோம் கேள்விப்பட்ட வகையில இந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் பல 3-4 மடங்கு கூடுதலாக மின் கட்டணங்கள் வந்திருக்கிறது. நல்ல சந்தர்ப்பம் ஒன்னும் கிடைச்சும் இருக்கே, எங்கட மோசமான மௌத்த தடுக்கிறதுக்கு, எங்கட மோசமான நோய்களை தடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு என்ன ஒரு பங்க சதக்காவா செஞ்சு அந்த நசீப அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்னு சந்தோஷத்தோடு எங்களுக்கு முடியுமான தொகைகளை கொடுப்போம். சில பேர் நிக்கிறாங்க அதுக்கும் நசீப் இல்ல, ரப்புடைய மாளிகைக்கு கொடுக்கிறதுக்கும் நசீப் இல்லாதவர்களாக நாங்க ஆகுவோம் என்றா எவ்வளவு பெரிய கை நஷ்டம். அல்லாவுக்கு கொடுத்தம் என்ற அல்லாவுடைய பாதையில மின் ஹைசுலா யஹ்தசிப் நிலையாத புறத்தில் அல்லாஹ் கொட்டுவான், பல மடங்குகளாக அதை ஆக்குவான், பல மடங்கு. சில குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் ஜபல் மலை அளவுக்கு அந்த தான தர்மங்களை வளர்ப்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால எங்களுடைய அஹ்லாக்குகள் மிக உயர்ந்த நிலைமைக்கு உள்ளது இந்த சதகா. அந்த சதக்கா செய்யறனால எங்கட வாழ்க்கையில தான் மாற்றம் வரப்போகுது, எங்கட செல்வத்துல அல்லாஹ் பெருக்கத்தை துணம்மில் மாலவ தசீதுல் பரகா, செல்வம் பிறக்கும் அந்த செல்வத்துல பரக்கத்துகள் அல்லாஹ் ஏற்படுத்திடுவான், நோய்களை இல்லாமாக்கிடுவான், மோசமான மரணத்தை இல்லாமாக்கிடுவான், அது மட்டும் இல்ல நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறான். இப்படி இந்த பண்புகளை வாழ்க்கையில எந்த நாளும் செய்யணும். நேரம் பார்த்து அதுக்கு நோன்பு வரணும் இல்ல, வீட்டுக்கு ஒரு மிஸ்கின் வந்துட்டா சந்தோஷத்தான் படுது. ஏனென்றால் என்னுடைய பாவங்களை கழுவக்கூடிய ஒரு ஆள் வெளியே வந்துட்டான், என்னுடைய பாவங்களை கழுவ வந்துட்டான், குடுத்து கழுவிடுவோம் சதக்காவும். அது போல பள்ளிக்கு ஒரு விஷயம் என்றால் அதை விட மிக சிறப்பு, என்னுடைய பாவங்களையும் மோசமான பண்பையும் அழிக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு, நான் முந்துறேன், நான் முந்துறேன். ஆனால் நீயத்து வந்த பிறகு உடனே செஞ்சிருவோம். வீட்டுக்கு போய் மனைவிக்கு ஐடியா கேட்டோம்னா ஷைத்தான் மனைவி மூலம் ஐடியாவை மாற்றுவான். வந்துருச்சா இன்னும் பள்ளியில் இருக்கிறோமா, இப்பயே சதக்கா கொடுத்துட்டு போயிட்டுவோம். ஏன், உள்ளத்தை ஷைத்தான் மாற்றிடுவான். உள்ளத்தை மாத்தக்கூடிய நல்லா, ஆனா எண்ணங்களை மாத்தி எங்களை வேலை திசைத்திருக்கிறதுக்கு அவனுக்கு அல்லா சக்தியை கொடுத்திருக்கிறான். அதனால செஞ்சுட்டு போய் செய்வோம், நான் இவ்வளவு பெரிய தொகையை பள்ளிக்காக கொடுத்தேன் சொல்லவும் தேவையில்லையே, ரப்புக்காக நாங்க கொடுத்தது அந்த விஷயம் கபூர்ல எங்களை அல்லா காப்பாற்றும். எனவே இப்படி விட்டு கொடுப்பது, மென்மையாக நடப்பது, பொறுமையாக இருப்பது, சதக்காக்கள் அதிகப்படுத்துறது, இப்படியான நல்ல பண்புகளை நபி வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அப்படியான பண்புகளை எங்களோட வாழ்க்கையில வளர்த்து இம்மையிலும் அருமையிலும் வெற்றி கொண்டு அல்லாவுக்கு பொருத்தமானவர்களை நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. யா அல்லாஹ், இதையெல்லாம் கேட்டோம், அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக, உனக்கு பொருத்தமான முறையில் வாழ செய்திருவாயாக. யா அல்லாஹ், செல்வத்தின் மேலுள்ள ஆசையை இல்லாமல் ஆக்கிடுவாயாக.